கோவை மாநகராட்சியில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட 201 கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று, விதிமுறை மீறி கட்டடங்கள் கட்டும் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் அறிவித்துள்ளார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள 3 அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் உடல் கருகி பலியான சம்பவம் தொடர்பாக கட்டிட மேலாளர் பாஸ்கரன் மற்றும் ஷேர்கான் என்ற பங்கு வணிக நிறுவன மேலாளர் மோகனகிருஷ்ணன் ஆகியோரே காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக உள்ள ஆதித்யா என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் திட்டக்குழும அதிகாரிகளுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் அவசர ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில், கோவையில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவத்தை அடுத்து விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ள 201 கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியுள்ளதாக கூறினார். கோயம்புத்தூர் நகரத்தில் ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து மொத்தம் 201 கட்டிடங்களுக்கு நாளை முதல் விதிமீறல் உள்ள கட்டிடங்கள் சீல் செய்யப்படும். மேலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகரமைப்புத்துறை ஆகியனர் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அனைத்து பொது கட்டிடங்களும் ஆய்வு செய்யப்பட்டு எந்தெந்த பொது கட்டிடங்களில் விதிமீறல் இருக்கின்றன, ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் யார் யார் பின்பற்றவில்லை என்பதெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்யவும் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விதிமுறை மீறி கட்டடங்கள் கட்டும் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார்.